வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்கான ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் 15ல் ஏஜ் கால்குலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளாஸ் 15ம் 16ம் ஃபுல்லாகவே வந்து ஏஜ் கால்குலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் டியோட சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டி வந்து ஒரு 25 மார்க் கேட்குறாங்க, சயின்ஸ் 25 மார்க்கு, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு 20 மார்க்கு கேட்குறாங்க. இதில் ஆப்டிடியூடு வந்து நம்ம 30 கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 30 கிளாஸஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டு அதை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ள ஆர்ஆர்பி ஓல்டு கொஸ்டின்ஸு, ஆர்ஆர்பி ஓல்டு கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து ஆப்டிடியூடை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வந்து 25 மார்க்கு, சிபிஎஸ்சி சிலபஸ் தான் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நம்ம 52 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 6th டுவெல்த் வரையும் ஒவ்வொரு வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒன் டே எடுத்துக்கோங்க. ஸோ ஒன் டே வந்து 6th ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், எல்லா கம்ப்ளீட் வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் டே எடுத்துக்கோங்க, 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக பாருங்கள். மூணாவது நாள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 6th மட்டுமே பாருங்கள், 7th வந்து டச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ மூணு நாளில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் முடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து சயின்ஸில் சம்மந்தமான என்னென்னலாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th-5th, ஸோ ரெண்டு நாள் வந்து 9th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் 6th-7th 10th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். எகெயின் 8th, 9th, 10th. ஸோ மூணு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்த வீடியோஸில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு எகெயின் ஒரு தடவை இந்த எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு என்னெல்லாம் வந்து சயின்ஸ் வீடியோஸில் இருக்கோ, என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து யாபகம் வந்துடும், கண்டிப்பாக யாபகம் வந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தாலே போதும். அப்படி உங்களுக்கு அப்பையும் புரியல அப்படின்னா, மறுபடியும் அந்த சிபிஎஸ்சி புக் எடுத்து நீங்கள் ஒரு இன்னொரு தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் வந்து அது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனல் ரிவிஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா, ரீசனிங் வந்து 30 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் வந்து அந்த ரீசனிங் பார்ட்டை பற்றி கவலைப்படுத்தவில்லை. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர், ஸோ ஒரு 1 இயருக்கு 12 மந்த்ஸ்க்கான பார்த்துக்கோங்க, ஒரு இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க, ஒன் லைனர் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த என்சிஆர்டி வீடியோஸ் போட்டிருக்கோம் என்டிபிசிக்கு, ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி அதுலேயும் சயின்ஸ் ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளானு. ஸோ இன்றைக்கி வந்து ஏஜ் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்னு இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஏஜ் கால்குலேஷன்ஸை பொறுத்த வரையும் ஸோ மூணு டேட்டா கேட்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ், ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் கொடுப்பாங்க. அதிலிருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பாஸ்ட்டில் அவனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டேட்டாஸ் நீங்கள் யாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே வந்து ப்ரெசன்ட் ஏஜை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து அவங்க 2 இயர்ஸ் எகோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ வந்து -2 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ எத்தனை இயர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை இயர்ஸ் கேட்டுக்கணும். ஸோ இந்த சைடு பாஸ்டில் வரப்போ என்னென்னு வரும் அப்படின்னா -2 அப்படின்னு வரும். 2 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா +2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கேட்பாங்க. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சம்ஸுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஏஜ் கல்குலேஷனில் ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 4:5 அண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் த வில் பி இன் த ரேஷியோ ஆஃப் தி 5:6. த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இன் த ரேஷியோ ஆஃப் 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று 4, இன்னொன்று வந்து 5. ஸோ என்னென்னு எடுத்துக்கலாம், ஒன்று வந்து 4x எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து 5x அப்படின்னும் எடுத்துக்கலாம். 4x 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ். ஆஃப்டர்னா ஸோ இது வந்து ப்ரெசண்ட்டு, ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ், ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ், ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் தே வில் பி இன் த ரேஷியோ ஆஃப் 5:6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து 5, பி வந்து 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸோ வந்து ஏ இது வந்து பி, ஸோ வந்து இதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா 4x ப்ளஸ் 5 டிவைடட் பை 5x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 6. ஸோ இந்த இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து 4 இயர்ஸ் ஹென்ஸு, ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னா 4x ப்ளஸ் 5. இதே வந்து 5 இயர்ஸ், இவன் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 5x ப்ளஸ் 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 6 4 சார் 6 நாங்கள் 24, ஸோ 24x ப்ளஸ் ஐஆர் 30 விச் இஸ் ஈக்குவல் டு 25x ப்ளஸ் 25. ஸோ இது இந்த சைடு, இந்த சைடு இதை கொண்டு போகலாமா? ஸோ 30 - 25 இஸ் ஈக்குவல் டு 25x - 24x. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 5 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டில் எதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். என்ன கேட்டிருக்காங்க, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ எவ்வளோ, 4x போட்டிருக்கோமா, ஸோ 4 5 20. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 4 5 20. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ இஸ் 20. ஸோ பியில் சப்ஸ்டிட் பண்ணால் பியோட ஏஜ் கிடச்சிருமா? ஸோ பியில் சப்ஸ்டிட் பண்ணால் 5 5 25. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா 20 + 5 போட்டுக்க வேண்டியது தான், 25 + 5 போட்டுக்கணும். டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸில் அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னும் கிடைக்கும். ஸோ இதிலே வந்து பிஃபோர் 5 இயர்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான், 15 இது வந்து 20 அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான மெத்தடு. ஸோ இதை வச்சு தான் வந்து எல்லா சம்ஸுமே வந்து சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் 2 brothers இஸ் 1:2 அண்ட் 5 இயர்ஸ் பேக்கு. அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் 1:3. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதலாம், ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு எழுதுவோமா, டிவைடட் பை இது வந்து 2x எழுதுவோமா. ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு எழுதுறோம், இது வந்து 2x எழுதுறோம். எத்தனை இயர்ஸ் பேக்கு, 5 இயர்ஸ் பேக். ஸோ -5. ஸோ இங்கேயும் -5 அப்படின்னு எழுதுறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் வரையும் கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரதரோட ஏஜ் வந்து எக்ஸு, இன்னொருத்தவனோடது 2x. -5 - 5 எவ்வளோ, எந்த ரேஷியோவில் இருக்குது, 1:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் பேக் வந்து 1:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3x - 15 இஸ் ஈக்குவல் டு 2x - 5. ஸோ இந்த சைடு கொண்டு வரோம், அதை அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வருமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ, 1x, இவன் வந்து 2x. அப்போ வந்து எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தனோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 10, இன்னொருத்தனோட ஏஜ் வந்து 20. இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ். இவங்க என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் 5. ஸோ 15:25 அப்படின்னு இருக்கும். ஸோ 3:5 தான் இவங்களோட ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப்டர் தி 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் என்ன சம் அப்படின்னா, த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஸ்வாதி அண்ட் ட்ரூபா இஸ் 4:5. 6 இயர்ஸ் ஹென்ஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் வில் பி 6:7. ஸோ எப்போதும் போடுற மாதிரி போட்டுருணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஏஜ் கண்டுபிடிச்சிட்டு, ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டு அவங்க அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th சம் வந்து என்ன அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் அஞ்சு அண்ட் சந்தியா இஸ் 13:1 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 13, 17, 4 இயர்ஸ் எகோ த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் வாஸ் 11:15. 4 இயர்ஸ் எகோ, ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம், இங்கே 6 இயர்ஸ் ஹென்ஸு, த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 11:15. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 6 இயர்ஸ் ஹென்ஸு. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டு 6 இயர்ஸ் ஹென்ஸ் போட்டுட்டு, ஸோ அதில் உள்ள ரேஷியோ என்னென்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த ரெண்டு சமயம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் என்னென்னு பார்க்கலாம்.
த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் டூ பர்சன் இஸ் 4:7 அண்ட் த ஏஜ் ஆஃப் தி ஒன் ஆஃப் தம் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி அதர் பை 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 6 இயர்ஸ் ஹென்ஸு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் டூ பர்சன்ஸ், ஒருத்தவங்க வந்து 4x இன்னொருத்தவங்க வந்து 7x. The age of the one of them is greater than that of the other by 30 years அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது பெரியவங்க வயசுலேருந்து சின்னவங்க வயசு எவ்வளோ அப்படின்னா 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. த ஏஜ் ஆஃப் தி ஒன் ஆஃப் தம் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி அதர்ஸ் பை தி 30 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 4 × some value ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும், 7 × some x ஒரு வேல்யூ கிடைக்குமா. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சம்ஸை வந்து இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தோம், மைனஸ் ஆஃப் அதோட அந்த டைம் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே பெரிய வேல்யூவை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ 7x - 4x. ஸோ கிரேட்டர் ஏஜ் ஆஃப் தி ஒன் ஆஃப் தம் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி அதர் பை தி 30 இயர்ஸ். ஸோ 30 போடுங்க. ஸோ இதில் இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 3x = 30. ஸோ அப்போ x = 10. ஸோ அவங்களோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 10. ஸோ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜஸ் என்ன, 40. இவனோட ஏஜ் 40, இவனோட ஏஜ் வந்து 70. என்ன கேட்குறாங்க, அந்த சம் ஆஃப் தியர் ஏஜஸ். ஸோ 40 + 70 = 110. ஸோ அவங்களோட சம் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 110. இந்த மெத்தடில் லாஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தி பிரியா அண்ட் சப்னா இஸ் 12:9. 6 இயர்ஸ் எகோ த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் தியர் ஏஜஸ் வாஸ் 9:8. ஹவு ஓல்ட் இஸ் லினா இஃப் ஹியர் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 12 இயர் லெஸ் தென் தி சப்னாஸ் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சப்னாவோட ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டு இது என்ன பண்ணால் வந்து இந்த வேல்யூ லீனாவோட வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி வச்சுருங்க. ஸோ சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து இந்த கொஸ்டினோட முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பேசிக் லெவலில் தான் நம்ம கொஸ்டின் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜில் வந்து டஃபஸ்ட்டு சம்லாம் பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப டஃப்லாம் இருக்காது, கான்செப்ட் மட்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறப்ப ஒரு தடவை வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறதோ இல்லை ஆர்ஆர்பியோட ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்பையோ ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கோச்சிங் கிளாஸ் போகாமல் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.